எப்படின்னா, இன்றைக்கி என் மகன் போன்ற வாலிபர்கள் எடுத்துக்கலாம், ரோட்டில் நடந்து போகிறான். போகும்போது ஒரு காலேஜ் பக்கமோ பஸ் ஸ்டாண்ட் பக்கமோ போகும்போது ஒரு படித்த பொண்ணை பார்க்குறான். அடடா, இவ்வளோ அழகாக இருக்காளே, இப்படி இருக்காளே அப்படின்னு கனவுல அப்படி நினச்சிக்கிறான். நினச்சிட்டு போயிடறான், வேலையை பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு போயிடறான். நைட்டு படுத்து தூங்கும்போது என்ன பண்ணுவான், கனவுல வந்து அந்த பொண்ணு வரும். அடடா, பஸ் ஸ்டாண்டுகிட்ட பார்த்தமே இந்த பொண்ணு இன்றைக்கி என்ன மாதிரி இருக்கா, எப்படி இருக்கிறா, என்ன உடற்கட்டு, அட்டா நம்மக்கிட்ட மட்டும் இன்றைக்கி ராத்திரி இருந்தால் எப்படி இருக்கலாம், என்ன மாதிரி இருக்கலாம், எந்த மாதிரி உடல் உருவிக்கலாம், என்னென்ன விதமான ட்ரெஸ்ஸை கொடுக்கலான்னு கற்பனை பண்ணுவான். அந்த கற்பனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விடிகாலம் 3 மணிக்கு 4 மணிக்கு தூக்கத்தில் வெளியாகிப்படும். அந்த மாதிரி தூக்கத்தில் வெளியாகும் போது என்னது, ஒரு முறை இல்லை 2 முறை கூட ஒரு சிலருக்கு வெளியாகிடும். அப்போ அது பாதிப்பு தானே, அந்த பெண்ணை நினச்சி நீ படுத்ததுனால உனக்கு தூக்கத்தில் போகுது, ஒன்றுக்குள்ள போகுது, மனத்தில் போகுது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன விஷயந்தான், சின்னோண்டு விஷயம், குட்டியோண்டு விஷயம். என்ன, ஒரு பெண்ணை பார்க்குற, பஸ் ஸ்டாண்டிட்ட பார்க்குற, ஏதோ ஒரு பெண்ணை பார்த்தோன்னே அடட அழகாக இருக்கிறாளேன்னு நினைக்கிறேன்ல, அந்த நினப்பை விட்டுட்டு அந்த பெண்ணை பார்த்தோன்னே ஐயோ என் அம்மா மாதிரியே இருக்காளே, என் அம்மா மாதிரியே இருக்காளே, அச்சில் பார்த்த மாதிரியே இருக்காளே, இப்போ தான் என் தங்கச்சி பேசிட்டு வந்தேன், என் தங்கச்சி இங்கே வந்து நிற்கிற மாதிரி இருக்காளே, என் தங்கச்சி மாதிரியே இருக்காளே அப்படின்னு மட்டும் நீ நினச்சிட்டேனா, மனசுக்குள்ள அம்மா மாதிரி இருக்கா, தங்கச்சி மாதிரி இருக்கான்னு நினச்சிட்டேனா, சத்தியமாக நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாகவும் 18 சித்தர்கள் மேலே ஆணையிட்டும் சொல்கிறேன், இது வந்து நிச்சயமாக பலிக்கும். புரியுதா, இது வந்து பலன் கொடுக்கும், உனக்கு தூக்கத்தில் போகாது. அதே மாதிரி இப்போ தூக்கத்தில் போகிறது என்ன காரணத்தினால போகுதுங்கிறத ஒரு விழிப்புணர்வு ஏற்படுற அளவுக்கு சொல்லிட்டேன். இதுக்கு அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா, யூரினில் சிறுநீரில் உனக்கு போகும். சிறுநீரில் போகும்போது என்ன நினைப்ப, நீ சிறுநீரில் போகும்போது என்ன நினைப்பான் மனசுக்குள்ள, 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது செக்ஸை பற்றி உட்காந்து பேசிகிட்டுங்கன்னு வச்சுக்க, செக்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உன் ஆண் உறுப்பிலிருந்து விந்து வந்து ஒரே ஒரு சொட்டு அப்படி கசியும், ஒரே ஒரு சொட்டு கசிஞ்சு அப்படி வெளிவரும், வெளிவந்துட்டு நின்றுடும், அதுக்கு மேலே கொஞ்சம் கூட வெளிவராது. ஆனால் இந்த செக்ஸை பற்றி பேசுகிறதுனால என்ன ஆகுது, உன் உணர்வுகளை தூண்டும் போது 10 நிமிஷம் கழித்து சிறுநீர் உனக்கு கண்டிப்பாக வரும், யூரின் போகலான்னு வரும். யூரின் விடும்போது பார்த்தீங்கன்னா, முதல் யூரின் விடும்போது தண்ணியாட்டம் போகும், அடுத்தது வரும்போது பார்த்தீங்கன்னாக்க வெள்ளையாக போகாது, எண்ணெய் கலந்த மாதிரி அதில் விந்து கசிஞ்சு வெளிப்படுத்திடும். அப்போ அந்த மாதிரி போனாலும் அதுவும் தப்பு தானே. இது 2 ஸ்டேஜும் வந்து குணப்படுத்தக்கூடிய ஸ்டேஜ். ஆனால் 3வது ஸ்டேஜ் எப்படின்னாக்க, மலம் முக்கிய இருக்கும்போது அதில் நுரையாட்டம் போகும், மலம் முக்கிய இருக்கும்போது நுரையாட்டம் போகும். அந்த மாதிரி போகும்போது ஆண்குறி வந்து செயல் இழக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு போயிடும். அந்த மாதிரி போகும்போது ஆண்குறி செயல் இழக்கும்போது ஒவ்வொருத்தரையுமே குணப்படுத்தி கொடுக்குறேன் குணப்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிற சேலம் சிவராயத்தை தான், இந்த மலம் முக்கிய இருக்கும்போது நுரையாட்டம் போகும்போது என்னாலேயே குணப்படுத்தி கொடுக்க முடியாது, அவங்கள என்னாலேயே குணப்படுத்தி கொடுக்க முடியாது. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கிற முறைகள், இந்த மாதிரி தான் தவறுகள் அதிகமாக செய்கிறாங்க. இதை தான் ஆண்டவன் என்ன சொல்கிறான், 1 வருஷம் தப்பு செய்கிற, ஏன்னா ஆண்டவன் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ அப்பா அம்மா சம்பாரித்த சொத்து கோடி கோடியாக இருக்குது, கோடி கோடியான இருக்கிற சொத்தை நீ அழிக்கலாம், சம்பாதிக்கலாம், அழிக்கலாம், விட்டுறலாம். ஆனால் ஆண்டவன் வந்து 13 வயசில் கொடுத்துருக்க விந்த 25 வயசுல சேர்த்து வச்சுக்கிறாக்குன்னு, அந்த 25 வயசுல சேர்த்து வச்சுக்கிட்ட விந்தில் பார்த்தீங்கன்னாக்க உனக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிற கற்பனுக்களை அதில் உற்பத்தி பண்ணி நீ மனைவியை வாழுங்காலம் வரலும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு நீயும் மனைவியும் குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டு பேர குழந்தைங்களை வளர்த்திக்கிட்டு ஆளாக்கி சந்தோஷமாக ரெண்டு பேரும் கையை கோத்துக்கிட்டு கோயில் குளம் போகக்கூடிய அளவுக்கு கொடுத்துருக்குற விந்த நண்பன் சொன்னாங்கிற, கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னாங்கிற, செல்ஃபோனில் பார்த்தாங்கிற, இந்த நிகழ்ச்சி கிடையாது, பார்த்து கெட்டு போய் வந்துடுற. இதை தான் ஆண்டவன் என்ன சொல்கிறான், 1 வருஷம் தப்பு செய், 2 வருஷம் தப்பு செய், அதை வந்து சாதாரணமாக குணப்படுத்திடலாம், அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. 1 வருஷம் தவறு செய்கிற, 2 வருஷம் தவறு செய்கிற, உன்னை குணப்படுத்தி கொடுத்துடலாங்கிறாரு. ஆனால் அந்த மாதிரி நீ பாதிக்கப்பட்டு வரும்போதே அதில் ஆண்டவன் என்ன சொல்லி சொல்கிறாரு, ஒரு விஷயத்த நீ அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வரும்போது 1 வருஷம் 2 வருஷம் வரும்போதே உனக்கு அறிகுறி காட்டுறாரு, எப்படியே திருந்திக்கன்னு சொல்லி அறிகுறி காட்டுறாரு, கை கால் அசரிக்க கட்டுறாரு, ஞாபகத்தி குறையுது, தலை மயக்கம் வருது, தன்னைத்தானே நம்பக்கூடிய அளவு சக்தி கொடுக்குறதில்ல, எதில் எடுத்தாலும் சந்தேக எண்ணங்கள், சாதாரணமாக வீட்டை பூட்டிட்டு போவ பூட்டணுமானு உனக்கே சந்தேகம், அந்தளவு ஞாபகத்தி அப்படியே குறைச்சிக்கிட்டு வரும்போது என்ன ஆகுது, அந்த ஞாபகத்தி குறைச்சிக்கிட்டே வரும், குறைச்சிக்கிட்டே வரும்போது என்ன ஆகுதுன்னா, 1 வருஷம் 2 வருஷம் வந்துட்ட இந்த அறிகுறியை காட்டுறாரு உனக்கு ஆண்டவன், நீ என்ன பண்ணுற,
அடப்போ இதெல்லாம் என்ன ஒரு பாதிப்பு, இதெல்லாம் நம்ம உடம்பு எப்பயும் இப்படி தான் இருக்கும். அப்படி கண்ணாடி முன்னாடி நின்றுக்குவான், கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு அப்படியே அவனை பார்ப்பான். பார்த்துட்டு ஆட்டாட்டா பிரமாதமாக உடம்பு இருக்கிற ரொம்ப நெத்து மாதிரி இருக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவான். உண்மையாலுமே இதை வந்து பொய்யா நான் திருச்சி சொல்லலை, நான் வணக்கம் ஆச்சரிய சத்தியமாக சொல்கிறேன். உண்மையாலுமே உலக நாடுகளில் என் தமிழ்நாட்டில் இருக்க பேர பசங்க மாதிரி அழகு சிந்தக்கூடிய அளவுக்கு யாருமே கிடையாது. இது பெருமையாக சொல்கிறேன் நான், ஏன்னா என் தமிழ்நாட்டில் இருக்க என் பேர பசங்க மாதிரி மகன் போன்ற வாலிபர்கள் மாதிரி அழகு சிந்தக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் உலக நாடுகளில் எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி அழகு சிந்தறவங்க இருக்காங்க. யார், கோடீஸ்வர் மூட்டு பையனும் சரி, விவசாயம் கோவணத்தை கட்டிட்டு விவசாயம் செய்கிறான் பார், அந்த பையனை பார்த்தீங்கன்னா கூட கன்னத்தை பார்த்தீங்கன்னா அப்படி கடிச்சு திங்கிற மாதிரி நமக்கே ஆசையாக இருக்கும். கடிச்சு திங்கிற மாதிரி சும்மா தலை 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 தலைன்னு தக்காளி பழம் மாதிரி இருப்பான். உருவத்தை பார், அப்படியே அழகு சிந்துற அளவுக்கு உயரத்தில் இருப்பான். ஜெய் ஜாண்டிகா இருப்பான். அப்படியே நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளே பார்த்து ஆச்சரியப்படுவான். அப்படியே தேர் அசைஞ்சு வர மாதிரி இருக்கும். நம்ம தமிழ்நாட்டு பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் நடந்து வரும்போது நமக்கே ஆசையாக இருக்கும். ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா 76 வயசில் நான் அனுபவிச்சிருக்கேன். எங்கள் பேர பசங்களை பார்த்து மகன் போன்ற வாலிபர்களை பார்த்து நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், அனுபவிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னமும்